பிக் பாஸ் மலையாளம் நாளைக்கான மொதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கோழியை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது எனக்கு வந்து பிக் பாஸ் அல்டிமேட்டோட நினைவு வந்துருச்சு. அதுவே ஒரு கோழி டாஸ்க்கை வச்சு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. பட் அதை இந்த மாதிரி இல்லைனாலுமே இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க். இதை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரில் போய் உட்காருவாங்க பார்த்தீங்களா. ஸோ மியூசிக் நிறுத்தும் போது நீங்கள் போய் சேரில் உட்காரணும். ஒவ்வொருத்தராக வந்து எலிமினேட் ஆகிருப்பாங்களே, அந்த ஒரு டாஸ்க்கை தான் இங்கே கோழி மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இந்த டாஸ்க் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, ஒருத்தர் கேச்சர். ஸோ ஒருத்தர் கேச்சர் யாருன்னா ரிஷி கேச்சராக மாறிடுறார். ரிஷி ஒரு பக்கம் நிற்பார். அதை தவிர்த்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க கார்டன் ஏரியாவில், பெரிய சர்க்கிள். அந்த சர்க்கிளில் 7 பேர் வந்து நின்றுவாங்க. 7 பேர் வந்து நின்னதுக்கப்புறம் சாங் போட்டுருவார் பிக் பாஸ். சாங் பாடிக்கிட்டே இருக்கும். சாங் நிறுத்தின உடனே என்ன நடக்கும்னா, எல்லாரும் போயிட்டு அங்கே முட்டைகள், கலர் கலராக முட்டைகள் இருக்குது, சின்ன சின்னதாக முட்டைகள் இருக்குது, அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு, ஸோ நீங்கள் கோழி என்ன பண்ணோம், முட்டை எங்கே போடும், அவங்க அந்த கோழியோட வீட்டில் கோழியோட கூட்டில் போடுமா, அந்த மாதிரி நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு போய் உங்களோட கூட்டில் உட்காந்துடணும். அந்த மாதிரி ஒரு 6 கூடுகள் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 பேர் சர்க்கிளில் இருப்பாங்க, ஒருத்தர் கேச்சர். ஸோ மிச்சம் 6 பேருக்கு 6 இது இருக்கா. ஸோ அதில் 7 பேருக்கு 6 பேர் தான் இடம் இருக்குது. 7 பேர் இருக்காங்க, 6 பேருக்கு இடம் இருக்குது. ஸோ அதில் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு யார் போயிட்டு அந்த இடத்துல உட்காடுறாங்களோ அவங்க இருப்பாங்க. உட்காராத ஆளை வந்து அந்த ஆளுக்கு பிடிச்சி அவுட் பண்ணோம். ஸோ இதில் ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகிருப்பாங்க. அதில் ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா, ரிஷி கேச்சராக வந்து ஃபஸ்ட்டு ஜாஸ்மினை பிடிச்சிடுறாரு. ஜாஸ்மின் முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு உட்காரதாங்காட்டியும் எல்லாரும் இடத்த பிடிச்சிடுறாங்க. முதல் ரவுண்டில் ஜாஸ்மின் வெளியேறாங்க. இது ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க் போட்டுறாரு. ஸோ அந்த ஒரு இடத்த காலி பண்ணும்ல, ஒரு கூட்டை காலி பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜாஸ்மின் போனால் பின்னாடியே நான் வருவேன், ஜாஸ்மினும் நானும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி கூடவே ஜாஸ்மின் பின்னாடியே அடுத்தது நோரா அவுட்டாக வராங்க. இது ஒரு பக்கம் முடியுது. மூணாவது ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பயங்கரமாக ஓடி வந்து சிஜோ லாக் ஆகிடுறாரு. சிஜோ ஸ்ரீத்து அப்படின்ற போது ஸ்ரீத்து போயிட்டு அவங்களோட கூட்டை பிடிச்சிருந்தாங்க. சீதோ இடம் பிடிக்காமல் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரிஷி வந்து ரன்னிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க, பயங்கரமாக ஓடுவாரா, கரெக்டாக போயிட்டு டேரெக்டாக வந்து சிஜோவை லாக் பண்ணும்போது எகிரி குதிக்கும்போது கீழே விழுந்து காலில் அடிபடுதான்னு தெரியல. பட் ஜம்ப் பண்ண ரிஷி கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணும்போது கீழே விழுந்துடுறாரு. பட் ரிஷி வந்து பிடிச்சி அவுட் பண்ணிடுறாரு. ஸோ அது பெரிய ஒரு சண்டை நடக்கிற மாதிரி, ஒரு பெரிய இது நடக்கிற மாதிரி இந்த ப்ரோமோவில் காமிச்சிருப்பாங்க. பட் அப்படிலாம் நடக்கலை. ஏன்னா இன்னொரு ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சமாதானம் ஆகிறதான் பார்க்க முடியுது. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நல்லாயிருக்கு இந்த டாஸ்க்கு போகிறத பார்த்தீங்கன்னா. ஸோ ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகிட்டு முட்டையை எடுத்துகிட்டு போய் யார் முட்டை அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்றதா, இல்லை கடைசியில் யார் நிற்கிறதா அப்படின்றதான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த முட்டை அப்புறம் எதுக்கு இந்த முட்டையை கலெக்ட் பண்ணோம். ஸோ கடைசியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர்னா, அப்புறம் இந்த முட்டையை கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ஸோ முட்டையை யார் கலெக்ட் பண்ணுறவங்க தான் வின்னர் ஆவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து ஸோ நாளைக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க, கடைசி நாள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் எலிமினேட் ஆனீங்கன்னா ஒரு பொறுப்பும் இல்லை. இப்போதைக்கு டான்ஸர் ஜோனில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நோரா, ஸ்ரீத்து மற்றும் சிஜோ அவர்கள் தான் டான்ஸர் ஜோனில் இப்போதைய நிலைமையில் இருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸை ஓட்டு போட்டு அவங்கள காப்பாற்றிடுங்க மக்களே. அப்புறம் எலிமினேட் ஆனாலும் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அடுத்து நாளை காலைல லைவில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் தூங்க போகிறேன், நீங்களும் நிம்மதியாக தூங்கிடுங்க.